السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சூரியன் உதயமாக கூடிய நாட்களிலேயே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த இடமாக இருக்கக்கூடிய அவனுடைய பள்ளி வாசலில் நாம் எல்லாம் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் உயிலும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமா. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து காரியங்கள் மீது நிறுவப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது ஐந்து காரியங்கள் மீது நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த ஐந்து காரியங்கள் தான் இஸ்லாம். அந்த ஐந்து காரியங்கள் என்னவென்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹாதத் அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நம்புவதும், வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநிறுத்துவதும், வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத் கொடுப்பதும், வல் ஹஜ், ஹஜ் செய்வதும், வ ஸௌமி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது, இதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பை நாம், அந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த ரமலானுடைய மாதத்திற்கு என்று அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான், அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எப்படியெல்லாம் தன் அருளை பொழிகின்றான் என்பதை தான் இந்த ஜும்மாவுடைய உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு கிராமவாசி வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தஹல்து ஜன்னா, அல்லாஹுடைய தூதரே, நான் சொர்க்கம் செல்வதற்கு ஏற்ற ஒரு செயலை எனக்கு சொல்லி தாருங்கள். என்ன கேட்கிறார் அந்த கிராமவாசி, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு செயலை, ஒரு அமலை சொல்லி தர வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமல் என்னை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு காட்டித்தாருங்கள் என்று அந்த கிராமவாசி அவங்க அல்லாஹிடத்துல வந்து, அல்லாஹின் தூதரத்துல வந்து கேட்கிறான். அப்ப அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. முதல் கட்டளை என்ன, நீ அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும், கல்லையும் மண்ணையும் கபரையும் எந்த ஒரு படைப்பினங்களும் அவன் வணங்கக்கூடாது, எல்லாத்தையும் படைத்த அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், லா துஸ்ரிக்கு பிஹி ஷய்யா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் இந்து சொன்னார்கள், வ துகீமு ஸலாத மக்தூபா வ துஅத்தி ஸகாத மஃப்ரூலா,
கடமையான தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இந்துக்கள் சொல்றாங்க. பிறகு அல்லாஹ் இந்துக்கள் சொன்னார்கள், வத்தஸ்ஸூமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் நீ கரெக்டா நீ ஃபாலோ பண்ணிட்டா நீ என்ன பண்ணிடுவ, சொர்க்கத்துக்கு போயிருவே என்று அல்லாஹ் தூதரவர்கள் கிராமவாசிக்கு சொல்றாங்க. அல்லாஹுக்கு இணை வைக்காம இருந்து அல்லாஹ் மட்டுமே வணங்கி தொழுகை நிலை நிறுத்தி ஜக்காத்து கொடுத்து ரமலான் மாசத்தில் நீ நோன்பு வச்சுட்டேன்னு சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போயிருவ என்று அந்த காரியத்தை அல்லாஹ் தூதர் என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப இந்த இதை கேட்ட அந்த கிராமவாசி இதை கேட்டு விட்டு அல்லாஹ் தூதர் சொல்கின்றார், வல்லதி நஃப்ஸி பியதீஹி, என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக லஅஸீது அலா ஹாதா, அல்லாஹ் சொன்னாங்கல இதை விட நான் கூடுதலாக எதையும் செய்ய மாட்டேன், குறைவாக எதுவும் செய்ய மாட்டேன், இது அப்படியே நான் கடைபிடிப்பேன் என்று அந்த கிராமவாசி சொல்லி போயிடுற. அப்ப போன பிறகு மக்களிடத்தில் அல்லாஹ் சொன்னார்கள், என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களில் சொர்க்கவாசில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினா என்ன பண்ணுங்க, இதோ இந்த பாத்தீங்கல்ல இப்ப போனாருல்ல போனார்ல அவர் தான் அந்த சொர்க்கவாசி என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஏன் சொன்னாங்க, எதை அல்லாஹின் தூதர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னார்களோ அதை நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிப்பேன், நான் அல்லாஹுக்கு எதை இணை வைக்க மாட்டேன், ஐவேளை கரெக்டா தொழுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், ரமலா மாசத்தில் நோன்பு வைப்பேன், இதை கரெக்டா என்னுடைய இறைவன் மீது ஆணையாக இதை நான் கடைபிடிப்பேன் என்று அந்த கிராமவாசி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன திரும்பி போன பிறகு மக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களில் ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர்கள் சொல்லுகின்றார். அப்ப நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டும், அல்லாஹுக்கு எதை இணைக்க கூடாது, கரெக்டா அஞ்சு வேளை தொழ வேண்டும், ஜக்காத்து கடமையானவர்கள் ஜக்காத்து நிறைவேற்ற வேண்டும், ரமலானுடைய மாசத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அந்த ரமலானுடைய மாசத்தில் யாரெல்லாம் சத்தி நோன்பு நோக்க சத்திப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். அப்படி அந்த ரமலா மாதத்திலே நோன்பு வைத்தால் தான் அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அப்ப நம்ம ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளுடைய இலக்கு சொர்க்கம் தானே, அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஐவேளை தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதே மாதிரி ரமலானுடைய மாசத்தில் நோம்பு நோக்க சக்தி பெற்றவர்கள் அந்த மாதத்தில் நோம்பு நோக்க வேண்டும். அப்படி நோம்பு நோட்டால் தான் அவள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும் மார்க்கம் என்ன பண்ணுகின்றது, நமக்கு அழகாக சொல்லி தருகின்றது. கணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த ரமலானுடைய மாசத்தை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறா? திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த திருமறை குர்ஆனிலே வந்து அந்த ரமலானுடைய ரமலான் என்கின்ற ஒரு மாதம் மட்டும்தான் குர்ஆன்ல வந்து இடம்பெறுகின்றது. வேற எந்த மாதத்துடைய பெயரும் குர்ஆன்ல நேரடியாக இடம்பெறுறது கிடையாது. ஹதீசுகள்ல தான் மத்த எல்லா மாதங்களும் ஹதீசுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றதே தவிர திருமறை குர்ஆனில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இடம்பெறுகிறது என்று சொன்னா அது ரமலானுடைய அந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் மட்டும்தான் குர்ஆன்லயே இடம்பெறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தை பத்தி ஏன் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிறாரித்து சொல்லி காட்டுகின்றான்? எத்தனை இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கின்றது அல்லவா, ஏன் இந்த ரமலானுடைய மாசத்தை மட்டும் அல்லாஹ் சிறப்பித்து சொல்ல வேண்டும்? அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன பண்றான், தெளிவுபடுத்துகின்றான். என்ன காரணம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய மாசத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, வபையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது நேர்வழியை தெளிவாக கூறும், வல் ஃபுர்கான் பிரித்து காட்டும், இது சத்தியம் எது அசத்தியம், எது உண்மை எது பொய், எது ஹக்கு எது பாத்தில் என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் என்ன பண்றான், மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் பொருந்தி இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய மாசத்தில் அருளப்பட்டது. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாசத்தில் நோன்பு வைக்க சொல்கின்றான். வேற எந்த சிறப்பும் கிடையாது. எல்லா எப்படி 12 மாதங்களே அல்லாஹுடைய பாதைகளும் அதே மாதிரிதான், இந்த 12 மாதங்கள் ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் முதல் முதலாக இறக்கப்படுகின்றது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், பமன் சஹித மின்கும் ஷஹர் ஃபஹலிய ஸும்மு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ, அதாவது திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதம் இருக்கின்றதே அப்படிப்பட்ட இந்த மாதத்தை யார் உங்களில் அடைகின்றாரோ பள்ளிய சும்முகு, அவர் நோம்பு வைக்கட்டும். அப்ப எதற்கு ரமலா மாசத்துடைய சிறப்பு விளங்குதா இல்லையா? இந்த ரமலானுடைய மாசத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். மனித குலத்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான்.
அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை இறக்கிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அப்படி மகத்துவம் மிக்க வழிகாட்டியாக தேலக்கூடிய இந்த குர்ஆனை இறக்கியதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் இல்லை என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதமே இல்லை. இந்த ரமலானுடைய மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு கிடையாது. எதற்காக இவ்வளவு சிறப்புகளும் ரமலான் மாசத்திற்கு என்று அல்லாஹ் இறக்கியிருக்கிறான்னு சொன்னா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காகத்தான். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? திருமறை குர்ஆனோடு அதிகமாக நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி மற்றமற்ற இபாதத்துகள் செய்வதற்கு நாம் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றோமோ அதே மாதிரி திருமறை குர்ஆனோடு படிப்பதையும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் சொல்றான்ல வல் ஃபுர்கான், இது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டி இது உண்மை சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டுன்னு சொல்றானா இல்லையா? அது எப்ப தெரியும் நமக்கு? அந்த திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அந்த வார்த்தைக்கு வார்த்தை எப்படி ஒரு அரபி எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கின்றது, அதே அல்லாஹ் இது வந்து மனிதர்களை வழிகாட்டின்னு சொல்றானா இல்லையா? வெறுமன் அரபியை படித்தா அந்த வழிகாட்டி நமக்கு தெரியுமா? அந்த பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். அப்ப குர்ஆனை எப்படி அரபுல அளவுல ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே மாதிரி அந்த திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து படிப்பதற்கும் இந்த ரமலானுடைய மாசத்தில் என்ன பண்ண வேண்டும்? நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தை நான் எதிர்நோக்க இருக்கின்றோம். இந்த ரமலான மாசத்துடைய சிறப்பு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட ரமலான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா கான ரமலான், ரமலான் வந்துவிட்டால் புத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றது. சொர்க்கத்துடைய வாசல்னா என்ன? மற்றொரு ஹதீஸிலே அல்லாஹ் இந்த சொல்லி காட்டுகின்றார்கள், புத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹமத்துடைய அல்லாஹ்வுடைய அருள் வாசல் அந்த ரமலானுடைய மாசத்திலே திறக்கப்படுகின்றது. அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாசத்திலே தன்னுடைய அடியார்கள் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார். அவ்வளவு சிறப்பு பொருந்த ஒரு அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய ஒரு மாசம் இந்த ரமலானுடைய மாசம். மேலும் அல்லாஹ் இந்து அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாசத்திலே ஒகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றது. வசுல்திலத்தி ஷயாத்தீன், சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றார்கள். சைத்தானுடைய ஊசலாட்டம் இந்த மத்த மாதங்கள்லே சைத்தானுடைய எல்லா மாசத்துலயும் சைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கும். ஆனா ரமலானுடைய மாசத்துல பார்த்தா என்ன செய்தானுடைய ஊசலாட்டம் அதிகமா இருக்காது. ஏன்னா அந்த மாசத்துல பார்த்து பாருங்க, யாரெல்லாம் மத்த 11 மாதங்கள்ல பள்ளிவாசலுக்கு வராம இருப்பாங்களோ அந்த ஒரு மாசம் பட்ட பள்ளிவாசல் நிரம்பி வருது. அப்ப இந்த ரமலானுடைய மாசத்துக்கு அந்த அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சிறப்பை வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய ஒரு மாசம், இயல்பாகவே அந்த அருள் இருக்கின்றது. அதன் காரணமாக பல பேர் என்ன பண்றாங்க, இந்த ரமலானுடைய மாசத்தில் பள்ளிவாசலை நோக்கி வருவதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மகத்துவம் புரிந்த இந்த ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் ஒரு அறிவிப்பாளரை அறிவித்து, ஒரு வானவரை அறிவித்து, அந்த வானவர் மக்களை அழைக்கின்றார். என்ன அழைக்கின்றார்? அல்லாஹ் இந்த சொல்லி காட்டுகின்றார்கள், யா தாலிபல் ஹைர், நன்மையை தேடுபவனே, ஹலும்ம, நன்மையின் பக்கம் விரைந்து வா, மக்களை அழைக்கிறார்கள். அதே மாதிரி வயா தாலிப ஷர்ரி, தீமையை தேடுபவனே, அம்சிக், அதை விட்டு உன்னை தடுத்துக் கொள்ளு என்று அந்த ரமலானுடைய இரவிலே ஒரு வானவர் ஒரு அறிவிப்பாளர் இறங்கி மக்களை அழைக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாசத்தில் நன்மையை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நன்மை என்ன பண்ண வேண்டுமா, அந்த நன்மையை தேடி வர, அந்த நன்மைக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று, நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் என்ன பண்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த மறுமை நாளை பத்தி அல்லாஹ் சொல்றான், வஇன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி, அந்த மறுமை நாளில் தான் மனிதர்களுக்கு அவருடைய கூலிகள் முழுமையாக வழங்கப்படும். இந்த உலகத்திலே நாம் என்னென்ன அமல்கள் செஞ்சோமோ அதற்கான கூலி முழுமையாக அந்த மறுமை நாளில் வழங்கப்படும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளிலே ஃபமன் ஜஹுஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் வந்து அந்த மறுமை நாளிலே நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுகின்றாரோ, சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுகின்றாரோ, இவர் தான் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தருகின்றார். அப்ப நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதே சமயம் நரகத்திலிருந்து நாம் தூரமாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு காரியம், நிறைய விஷயங்கள் இந்த ரமலானுடைய மாசத்திலே இருக்கின்றது. எந்த அளவுக்கு
அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கிறான் என்று சொன்னால் திருமறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்னே நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா ஒன்னு நன்மையுடையதை அதிகமாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய இஹ்லாஸாக ஒரு இஹ்லாஸாக அல்லாஹுடைய தூய எண்ணத்தோடு ஒரு நன்மையை செய்யறோம், அதற்கான அல்லாஹ் கூலியை கொடுத்துட்டான், அந்த நன்மை அப்படியே தான் இருக்கும். இன்னொரு புறம் பாவம் செஞ்சிருப்போம், அந்த பாவத்தை என்ன பண்ணணும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இல்லையா, அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேண்ட வேண்டுமா இல்லையா, அப்ப பாவத்தை குறைக்கணுமா இல்லையா, அந்த குறைப்பதற்கான ஒரு வழிமுறையை இஸ்லாம் என்ன பண்ணுகின்றது இந்த ரமலானுடைய மாசத்திலே நமக்கு வைத்திருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானு வஹுதி சாபல், யார் இந்த ரமலானுடைய மாசத்தில் நன்மை எதிர்பார்த்து அதான் நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் என்ன முன்பாவங்கள் செஞ்சிருந்தாரோ எல்லா முன்பாவங்கள் என்ன பண்ணுகின்றது, மன்னிக்கப்படுகின்றது. முன்பாவங்கள்னா சிறிய பாவங்கள், பெருபாவங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நாம் வந்து சிறிய பாவங்கள் செஞ்சிருந்தோம் என்று சொன்னா இந்த ரமலானுடைய மாசத்தில் நாம் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பு என்ன பண்ணுகின்றது, நாம் செய்த முன்பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடுகின்றது. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு புறம் நம்ம பாவம் செஞ்சிருப்போம், இந்த ரமணா மாசத்தை நோம்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாவங்கள் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், பாவங்கள் குறைந்து விடும், நன்மை ஒரு புறம் கூடி விடும். அப்ப நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்பட்டு விடுவோமா இல்லையா? இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்து சொல்லல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, அந்த மாசத்தில் நீங்கள் நோம்பு வைத்தால் மட்டும் கிடையாது, அந்த மாசத்திலே மன் காம ரமலான ஈமான வகுத்தி சாவன், யார் ரமலானுடைய மாசத்தில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராக இரவுலே நின்று வணங்குகிறாரோ குஃபிரலகு மாத்த கத்தமின் தம்பிகி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ரமலா மாசத்துல நீங்க நோம்பு வைக்கிறீங்க, நோம்பு வச்சாலும் உடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ரமலானில் இரவு வணக்க வழிபாடுகள் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித்திருக்கின்றார்கள். இப்ப பாருங்கள், இந்த ரமலானுடைய மாசத்துல எல்லா நாட்களும் 29 அல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, ரமலான் அல்லாத எல்லா நாட்களிலும் தொழுது இருக்கிறார்கள், எல்லா நாட்களும் 29 தொழ வேண்டும் தான். ஆனால் ரமலானிலே அதே 29 தொழுதும் என்று சொன்னா அது என்னவாகிறது, நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த இரவு வணக்க வழிபாடு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. அப்ப இந்த ரமலானுக்கு ஏன், இது ரமலானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அப்ப இந்த ரமலா மாசத்துல நோன்பு வச்சா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அதே மாதிரி ரமலானில் இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யக்கூமு லைலத்துல் கத்ர், யார் வந்து லைலத்துல் கத்ர் இரவுலே ஈமான வகத்தி சாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராக அந்த லைலத்துல் கத்ர் இரவுலே நின்று வணங்குகின்றாரோ குஃபிர லஹு மா தக்கத்தமின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இந்த ரமலானுடைய மாசத்திலே கருணையை அள்ளி வாரி புலையை வழங்குறான் பாருங்க. நோம்பு வச்சான முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அந்த ரமலானிலே இரவுல நின்று வணங்கினா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதிலே ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதிர் ஒற்றப்பட இரவுலே, அந்த லைலத்துல் கதிர் இரவுலே நாம் நின்று வணங்கினோம் சொன்னா, அந்த லைலத்துக்கு இரவுல நான் நின்று வணங்கினா அது லைலத்துக்கு 21, 23, 25, 27, 29 அது ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் இந்து சொல்லி இருக்கிறாங்க, ரமலான்ல கடைசி பத்துல ஒற்றப்பட இரவில தஹர்ரவு லைலத்துல் கத்ர், நீங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இதுதான் லைலத்துல் கத்ர்னு சொல்லல, எப்படி சொல்றாங்க, ரமலான்ல கடைசி பத்துல ஒற்றப்பட இரவுல தஹர்ரவு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். அப்ப அந்த அஞ்சு நாள்ல ஏதோ ஒரு இரவு, அப்ப அந்த அஞ்சு நாளும் நாம் என்ன பண்றோம், வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடங்கிடும் சொன்னா, அந்த இரவுல நின்று வணங்கணும் சொன்னா நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப இந்த ரமலான்ல எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் பாருங்கள், ஒரு புறம் நன்மை செய்கின்றோம், இன்னொரு புறம் நம் செய்த அந்த பாவத்துடைய சுமை குறைக்கப்பட வேண்டும் அல்லவா. அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த ரமலானுடைய மாசத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மூலமாக, நோன்பின் மூலமாக, இரவு வணக்க வழிபாடு மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தன் அடியார்கள் மீது அருள் பொங்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த ரமலானுடைய மாசம். அந்த ரமலான் மாசத்தை என்ன பண்ணி இருக்கின்றோம், நாம் எதிர்நோட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹின் தூதர் சொல்றாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம் ஐவேல தொழுகை, வல் ஜும்மாது இலல் ஜும்மாத்தி, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, வ ரமலானு இரால் அமரான், ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான், முகஃபிராத்து மா பைனஹுன்ன,
இது தலப கபாயிர். அதாவது அவர் பெரும்பாவங்கள் செய்யாம இருந்தான்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஐந்து வேளை தொழுகிறோம், நாம் அஞ்சு வேளை தொழகக்கூடிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில என்ன ஆகுது, நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பெரும்பாவங்கள் செய்யாம இருந்தோம்னா எதெல்லாம் மார்க்கத்தில் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த அந்த பெரும்பாவங்கள் செய்யாம இருந்தோம்னா கரெக்டா அஞ்சு வேளை தொழக்கூடிய நேரத்துல அசர்லேருந்து மஹரிப், மஹரிப் இசா இப்படி இருக்க ஒவ்வொரு தொழுகை இடைவெளி இருக்குதா இல்லையா, அந்த இடைவெளியிலே நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இந்த ஐவேளை தொழுகை பரிகாரமாக இருக்கின்றது. கரெக்டா அஞ்சு வேளை தொழுதுன்னு சொன்னா அது என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. அதே மாதிரி தான் அல்லாஹ் ஹிந்து சொல்றாங்க, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, இந்த ஜும்மா கரெக்டா தொழுதுட்டும், அல்லாஹ் ஹிந்து எப்படி இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற என்று நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் கடமையான தொழுகை நிறைவேற்றி விட்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து அந்த சொற்ப அந்த ஒரு அந்த உபதேசத்தை கேட்டு அந்த ஜிம்மாவுடைய நன்மையை பாழாக்காம இருந்தோம்னு சொன்னா என்ன ஆகும், இந்த ஜிம்மாவிலிருந்து அடுத்த ஜிம்மா, அந்த ஜிம்மாக்கு இடைப்பட்ட அந்த ஏழு நாட்கள் இருக்குதா இல்லையா, அந்த ஏழு நாட்களிலே நான் செய்த அந்த பாவங்களுக்கு இந்த இரண்டு ஜிம்மா தொழுகை பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. அதே மாதிரிதான் அல்லாஹ் இந்து சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு ரமலானும் இலா ரமலான், ஒரு ரமலான் அந்த வருஷம் நீங்க நோன்பு வச்சுட்டீங்க, அடுத்த வருஷம் நீங்க நோன்பு வச்சுட்டீங்க, கரெக்டா நீங்க நோம்பு வச்சுட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் நோம்பு வச்சுட்டீங்கன்னு சொன்னா இந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு இடையில ஒரு வருஷம் இருக்குதா இல்லையா, இந்த ஒரு வருஷம் நீங்கள் செய்த அந்த பாவங்களுக்கு இந்த இரண்டு நோம்பு என்ன ஆகிடும், பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். அப்ப இந்த ரமலானுடைய நோம்பின் மூலமாக அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எப்படி பாவங்களை மன்னிக்கிறான் பாருங்கள், தன்னுடைய அருளை எப்படி பொழிகிறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இந்து சொன்னாங்களா இல்லையா, இந்த ரமலானுடைய மாசத்தில் புத்தியத்தில் அபுவாபுர் ரஹ்மா, ரஹமத்துடைய வாசல் திறக்கப்படுகின்றது, அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் அந்த அருளை பொழிகின்ற அந்த அடியார்கள் மீது. அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தை என்ன பண்ணி இருக்கிறோம், நாம் எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்து மினன்னார், இந்த நோன்பு இருக்கின்றது, இந்த நோன்பு அந்த நரகத்திலிருந்து பார்க்கக்கூடிய காக்கக்கூடிய கேரியமாக சொன்னாங்க அல்லாஹின் தூதர் அவர்கள். நான் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கித்தால், ஒருவரை போர்க்களத்தில் ஒருவன் கவசம் எப்படி பாதுகாக்கும், ஒரு போர்க்களத்தில் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி சண்டை போடக்கூடிய நேரம் கவசம் நினைஞ்சிருப்பாரு இல்லையா, இந்த கவசம் எப்படி அவரை பாதுகாக்குமோ அதே மாதிரி இந்த ரமலா மாசத்தில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்கு எந்த அளவுக்கு பாருங்கள், நீங்க பார்க்கலாம், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜீஹஹு அனின்னாரி ஸபஈன ஹரீபா, அல்லாஹ்வுடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் பயணத்துறவிற்கு அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றார். சாதாரண விஷயம் அல்ல, குர்ஆன்ல தூரம் இல்லையா, நரகத்திலிருந்து யார் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் தான் வெற்றி பெற்று விட்டார். இந்த நோன்பு அல்லாஹ் இந்த சொல்றாங்க, மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜீஹஹு அனின்னாரி ஸபஈன ஹரீபா, அந்த அடியாருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்புறப்படுத்துகின்றார். ஒரு 70 வருஷம் பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பைக்கு அசூல்லாவுடைய காலத்தில் அதே வாகனம் என்ன ஒட்டகத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு ஒட்டகத்தில் பயணம் மேற்கொள்கின்றார், 70 வருஷம் பயணம் மேற்கொள்கின்றார். அந்த 70 வருஷம் பயணம் மேற்கொண்டால் எவ்வளவு தூரத்தை அந்த ஒட்டகம் அடைந்து இருக்குமோ, அந்த பயணத்தை அடைஞ்சிருப்பாரோ, அது மாதிரி அல்லாஹுடைய பாதைகளை நாம் ஒரு நாள் நோம்பு வைத்தோம் என்று சொன்னால் அந்த அடியாருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டு பயண தொலைவிற்கு அந்த அடியாருடைய முகத்தை அல்லாஹ் அப்புறப்படுத்துகின்றார். கணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த நோன்புக்கான அந்த கூலியை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சாதாரணமாக இந்த கூலியை கொடுக்கல, அந்த நோம்புடைய மாண்பை விளங்கி அந்த நோம்பை என்ன பண்ண வேண்டும், சரியான முறையில் நோக்க வேண்டும். ஒரு நாள் நோம்பு வைத்தாலே 70 ஆண்டுகள் நாம் நர, ஆனால் 70 ஆண்டுகள் பயண தொலைக்கு நரகத்திலிருந்து முகம் அப்புறப்படுத்தப்படுது சொன்னா, அந்த மாதம் முழுவதும் நோம்பு வைத்தா ஒண்ணுக்கு 70ன்னு சொன்னா 30 நாள் நோம்பு வைக்கிறேன்னு சொன்னா என்ன ஆயிருக்கு, 2100 வருஷம் பயணம் மேற்கொண்டால் எவ்வளவு தூரத்தை நாம் அடையோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றான். அவ்வளவு மாண்பு இந்த நோன்புக்கு இருக்கின்றது.
அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தை அந்த ரமலானுடைய நோன்பை நாம் என்ன பண்ணி இருக்கின்றோம், எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். நரக இந்த ரமலான் மாசத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளை மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான், நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்துகின்றான். மறுபுறம் அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு சொர்க்கத்துக்கான உத்தரவாதத்தை கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹாதானி, நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. என்ன மகிழ்ச்சி? ஒன்னும் நோன்பு திறக்கும் போது காலையிலிருந்து அல்லாஹுக்காக உண்ணாம எதையும் தண்ணீர் அருந்தாம இருந்திருப்போம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்ன சொன்னாங்க, வைதா லக்கிய ரப்பஹு, தன் அல்லாஹுவை அல்லாஹுவே தன்னுடைய ரப்பை சந்திப்பதாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. எதற்காக? பரிகபி சௌமிகி, அவர் நோன்பு நோட்டதின் காரணமாக, அந்த நோன்பின் காரணமாக அல்லாஹுவை மறுமையில் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதன் காரணமாக அந்த நோம்பாளிகளுக்கு மறுமையிலே அல்லாஹுவை பார்ப்பது மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், மறுமையிலே அல்லாஹ் அதனுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் காட்சி அளிப்பார். அப்படியே காட்சி எடுக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகளை தவிர வேற யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹுவை பார்ப்பதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டா சொர்க்கவாசின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றாங்க, நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கின்றது, ஒன்று நோன்பு திறக்கும் போது, இன்னொன்னு இந்த நோன்பு வைத்ததன் காரணமாக, இந்த நோன்பு மூலமாக அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடைக்கும். அந்த நிகழும் போது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இது நோம்பாளுக்கு இருக்கக்கூடிய இரண்டு மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆயிருச்சு, ஒருபுறம் நம்முடைய பாவங்கள் ஒருபுறம் மன்னிச்சிட்டே இருக்குது நோன்பு மூலமாக, இன உனக்கு வழிபாடு மூலமாக. இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வை மறுமையில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்னா அது யாருக்குதான் கிடைக்கும், சொர்க்கவாசிகளுக்கு தான் கிடைக்கும். அப்ப இதன் மூலமா அல்லாஹ் பண்ற மறைமுகமாக அந்த நோம்பாளிகள் சொர்க்கவாசிகள் என்கின்ற ஒரு செய்தியும் இந்த ஹதீஸ்ல என்ன பண்ணிருக்குது, அடங்கி இருப்பது என்பதை நாம் உணர முடிகின்றது. மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மறுமை நாளிலே இன்ன ஃபி ஜன்னத்தி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்திலே கால லஹு ரயான், ரயான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல், மறுமையிலே சொர்க்கத்திலே வாசல்கள் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசலுடைய பெயர் தான் ரயான் என்று சொல்லக்கூடிய வாசல். அல்லாஹ் இந்த சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த வாசலிலே மறுமை நாளிலே நோம்பாளிகள் எல்லாம் அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். வேற யாரும் நோம்பாளியை தவிர வேற யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் இந்து சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த மறுமை நாளிலே அந்த அறிவிப்பார் மலக்குமார்கள் கூப்பார்கள், கேட்பார்கள், ஐன சாயிமூன, நோம்பாளிகள் எல்லாம் எங்கே என்று கேட்பார்கள். அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்தில் நோம்பு வைத்திருந்தார்களோ பையகூமூன, அவர்கள் எல்லாம் அப்படியே எந்திரிப்பார். மறுமையிலே சொர்க்கவாசிலே அந்த சொர்க்கத்தில் ரயான் என்று சொல்லக்கூடிய வாசலுக்கு அருகில் இருந்து கொண்டு அந்த மலக்குமார் என்ன கேட்பாங்க, ஐன ஐன யஸ்ஸூமுன, நோம்பாளிகள் எல்லாம் எங்க. அப்ப யாரெல்லாம் உண்மையில அல்லாஹுக்காக நோம்பு வைத்திருந்தார்களோ அவங்க எல்லாம் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆயிரும், அவங்க பைதா தஹலு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். பைதா தஹலு, அவர்கள் நுழைந்த பிறகு உகுலிக், அந்த வாசல் அடைக்கப்பட்டுள்ளது. வேற யாரும் அந்த ரயான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வாசல் வழியாக வேறு யாரும் போக முடியாது. நோம்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த சொர்க்கத்திலே ஒரு தனி வாசலை வைத்து இந்த நோம்பாளியை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது என்று அல்லாஹின் தூதர் என்ன பண்றாங்க, நமக்கு அழகாக சொல்லி தருகின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோம்பு மூலமாக அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறான் பாருங்கள். ஒரு புறம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, இன்னொரு புறம் சொர்க்கத்திற்கான வாசல்களை இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உறுதியாக்குகின்றான், விசாலமாக்குகின்றான். மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது. அல்லாஹ் இந்த சொல்றான், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஸஹர், அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஏன்னா அந்த ரமலான் மாசத்துல குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் ரமலான் மாசத்துல எந்த இரவுல இறக்கப்பட்டது, இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த மகத்துவமிக்க இரவு, இந்த லைலத்துல் கத்ர் இருக்குதா, இரவு இருக்குதா இல்லையா, இந்த இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம். அப்ப குர்ஆன் இறக்கப்பட்டது ரமலானுடைய மாசமாக இருந்தாலும், ரமலானுடைய மாசத்துல எந்த இரவுல முதல் முதலாக குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல.
அந்த லைலத்துல் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அந்த குரான் இந்த லைலத்துல் கத்ர் இறக்கப்பட்டு இருக்குதா இல்லையா? அதனால அந்த இரவுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் ஹைர் மின் அல்ஃபி சஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மை அல்லாஹ் தருகின்றார். நேத்து பாருங்கள், அந்த ஒரு இரவிலே வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகின்றோம். அந்த ஓர் இரவிலே நான் நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு என்பது ஆயிரம் மாதங்களுக்கு நிகரானது. கிட்டத்தட்ட 82 வருடங்கள் ஓர் இரவிலே நின்று வணங்கணும். இது தன் அடியார்கள் மீது அல்லாஹ் பொழியக்கூடிய ரஹமத் அல்லவா? 82 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வோமா இல்லையா? இந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன பண்றார், திருமறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாசத்திலே லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கியதன் காரணமாக அந்த லைலத்துல் கத்ருக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு வச்சிருக்கிறான், ஆயிரம் மாதங்களோட சிறந்த ஒரு இரவாக ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த இரவுல நான் நின்று 2 ரக்அத் தொழுதுன்னா ஆயிரம் மாதங்கள் நின்று தொழுத கூலி கிடைக்கும். அந்த அந்த இரவுலே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஒரு வசனம் ஓதுன்னு சொன்னா, ஒரு ஆயத்து ஓதுன்னு சொன்னா ஆயிரம் மாதங்கள் ஓதிய நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த இலத்தில் முக்கியம் லைலத்துல் கத்ர் இரவு மூலமாக அல்லாஹ் தன் அடியார்கள் மீது நன்மையை வாரி வழங்குகின்றார். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய ரமலானுடைய மாசத்தை என்ன பண்ணி இருக்கின்றோம், நாம் எதிர்நோக்கிகளாக இருக்கின்றோம். அவ்வளவு சிறப்புகள் இந்த ரமலானுடைய மாசத்திற்கு இருக்கின்றது. மேலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹின் தூதர் அல்லாஹ் சொல்லும் போது இன்ன உம்ரத்தன் ஃபி ரமலான ஹஜ்ஜத்துன்னாங்க. ரமலானிலே உம்ரா செய்வது ஹஜ்ஜி என்று சொன்னாங்க அல்லாஹின் தூதர். பொதுவாக உம்ரா செய்தா என்ன நன்மை கிடைக்குமோ அதே உம்ராவே அவர் ரமலானுடைய மாசத்துல செஞ்சாங்கன்னா அவருக்கு ஹஜ் செய்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ரமலானிலே உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹின் தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ரமலானுடைய மாசத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை இந்த என்ன பண்ணுகின்றது, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. இப்படி நிறைய சிறப்புகள் இந்த ரமலானுடைய மாசத்திற்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ரமலானுடைய மாசத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சரியான அந்த நோன்பை சரியான முறையில் நோன்பு நோட்டு இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு என்ன பண்ண நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்க செல்வதற்கான வாசல்களை நாம் என்ன பண்ண வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வளவு அருளை கொள்கின்றான், 70 ஒருவாள் நோன்பு வைத்திருந்தா 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். இரவு வணக்க வழிபாடுகள் ஈடுபட்ட முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நோன்பு வச்சேன்னா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது, அந்த ஒரு இரவுல நின்று வணங்கணும்னு சொன்னா ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கி ஒரு கூலி அல்லாஹ் தருகின்றான். இவ்வளவு சிறப்பு அருளை பொழுகின்றான். அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ் தன் அடியார் மீது பொருளியக்கூடிய நேரத்துல அந்த அருளை அடையக்கூடியவர்களாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இருக்கிறது. அந்த அருளை நாம் அடைய தவறணும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில ஏறுறாங்க. அல்லாஹின் தூதர் அவர்கள் இப்படி ஏறக்கூடிய நேரத்தில் முதல் படியில ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன்கிறாங்க, இரண்டாவது படியில ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன்கிறாங்க, மூன்றாவது படியில ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன்கிறாங்க. பிறகு அல்லாஹின் தூதர் அவர்கள் மிம்பர் படியிலிருந்து இறங்கி வந்த பிறகு மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இது மாதிரியான நடைமுறையை நாங்க பார்த்தது இல்லையே, நீங்க மிம்பர் படியில ஏறும்போது இதுக்கு முன்னாடி நீங்க ஆமீன் சொன்ன ஒரு வழக்கத்தை நாங்க பார்த்ததே இல்லையே, இன்னும் எனக்கு புதுசா ஆமீன் சொல்லியிருக்கிற என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முதல் படியில ஏறக்கூடிய நேரம், அதாவது மிம்பர் படியில ஏறக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, காட்சி அளித்தார்கள். நான் முதல் படியில ஏறக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, புஅதன், நாசம் உண்டாகட்டும், அதாவது யாருக்கு நாசம் உண்டாகட்டும், லிமன் அத்ரக ரமலான பலம் யகுபிருலஹு, யார் ரமலானுடைய மாசத்தை அடைந்து யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனாலதான் நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் பார்த்தோம். எதற்காக சொல்லி இருக்கிறாங்க, ஏன்னா அந்த ரமலானுடைய மாசத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான அனைத்து ரஹமத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலன்னு சொன்னா இவன் நாசமாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, ஆமீன் சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்த ரமலான் மாசத்தை அடைந்தே அந்த அல்லாஹ்வுடைய அருளை தேடாமல் அந்த ரமலானுடைய மாசத்தையும் பாவம் புரியவனாக வீணான காரியம் ஈடுபடக்கூடியவனாக இருந்தா இவரெல்லாம் நாசம் உண்டாகட்டும், இல்ல அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று அல்லாஹின் தூதர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அல்லாஹிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய அல்லாஹின் தூதர் என்ன பண்றாங்க, ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடிகின்றது. மற்ற 2 காரணத்தை சொல்லும் போது மற்ற காரணம் என்ன சொல்றாங்க, நபியாக இருக்கக்கூடிய உங்களை உங்களுடைய பெயர் நிறம் ஒரு இடத்துல நிறம் கூறப்பட்டு அதற்கு யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் அல்லாஹுடைய அருளை விட்டும் அவருக்கு நாசம் உண்டாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதற்கு அல்லாஹ் என்ன பண்றாங்க, ஆமீன் சொன்னாங்க. பிறகு 3வது காரணம் சொல்லக்கூடிய நேரத்தில் யாருக்கு வயதான தாய் தந்தை இருந்து அது ஒருவரோ இல்லை இருவரோ இருந்து
அவர்களுக்கு பணிவிடை செய்வது மூலமாக யார் சொர்க்கம் செல்லவில்லையோ இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இதை என்ன பண்றாங்க ஆமீன் சொன்னாங்க. அப்ப அந்த மூன்று காரணத்தை சொல்றாங்க. அது முதல் காரணம் நமக்கு தேவையானது. இந்த ரமலானுடைய மாசத்திலே இந்த மாசத்தை அடைந்தும் அந்த ரமலா மாசத்திற்கு என்று அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானே அப்படிப்பட்ட யாரு ரமலா மாசத்தை அடைந்து யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய நாசத்துக்குரியவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாதிரியான அல்லாஹுடைய நாசத்துக்குரியவராக இருக்காமல் அல்லாஹுடைய அருளை நனையக்கூடியவர்களாக அந்த ரமலா மாசத்தில் அனைத்து இபாதத்துகளையும் செஞ்சு அல்லாஹுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கு எனக்கு தந்தார்கள் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. கணேதற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லே, இந்த ரமலானுடைய மாசத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரமலானுடைய மாசத்துல இருப்போம். அப்ப இந்த ரமலானுடைய மாசத்தை எதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை முதல் உரையில பார்த்தோம். குர்ஆன் இறக்கப்பட்டதுனாலதான் ரமலான் மாசம் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றோம். ஏன் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றான் அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். இந்த நோம்புடைய நோக்கமே இறையச்சம் தான். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த நோன்புக்கான கூலி என்ன கிடையாது, அல்லாஹிடத்துல வந்து கிடைக்காது. ஏன்னா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வந்து பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ் அவருக்கு தேவையில்லை. வெறுமன நோம்புடைய நோக்கம் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ நோக்கம் கிடையாது, இறையச்சம். ஒத்த நோம்பு வச்சுக்கிட்டு பொய் பேசுறாங்கன்னா அந்த இறையச்சம் இல்லை. ஒத்த நோம்பு வச்சுக்கிட்டே பொய்யான நடவடிக்கைகளை வீணான காரியங்கள் ஈடுபடுகிறான்னு சொன்னா அவனிடத்துல இறையச்சம் இல்லை. அப்ப இது மாதிரி யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளும் விட்டு விடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹிற்கு தேவையில்லை. அப்ப அல்லாஹ் இந்த நோம்பு மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை மட்டும்தான். அப்ப அந்த இறையச்சத்திற்கு எது நெருக்கமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை என்ன பண்ண வேண்டும், நாம் ஈடுபட வேண்டும். அந்த கணியத்துக்குரியவர்களே அப்ப என்ன பண்ண வேண்டும், இந்த நோம்புங்கிறது அதனாலதான் அல்லாஹ் இதை என்ன பண்றாங்க, ஒரு நீங்க நோம்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்துல பல ஏற்புசு கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். மனத்தன்மையான செயலில் ஈடுபடாதீங்க, கெட்ட பேச்சு பேசாதீங்க. அதே மாதிரி உங்களிடத்துல யாராவது சண்டைக்கு வந்தா அல்லது உங்களை ஏசினா நீங்க என்ன பண்ணுங்க, நான் நோம்பாளி என்று இரண்டு முறை சொல்லட்டுங்கிறாங்க அல்லாஹ் தூதர்கள். அப்ப நோம்பாளிகள் என்ன பண்ணக்கூடாது, கெட்ட பேச்சுகள் இல்ல அது மாதிரியான முட்டாள்தனமான காரியங்களை ஈடுபட யாராவது உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா கூட சண்டைக்கு போடாது. மார்க்கத்துல என்ன சொல்லுது, மத்த மார்க்கெட்ல உங்களை உனக்கு ஒருத்தன் வரம்பு மீறினா வரம்பு மீற சொல்லுது. அதான் மத்த ரமலா மாசத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீ உங்கள்ட்ட ஒருத்தன் சண்டைக்கு வர்றான் உங்களை ஏசுனான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பதிலுக்கு நீங்க ஏசாதீங்க, பதிலுக்கு நீங்க சண்டைக்கு போகாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க நோம்பாளு என்று சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ரெண்டு முறை சொல்லிட்டு விலகி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நோம்புடைய நோம்பு நேரத்துல ஒரு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படி நோம்புடைய நோக்கமே இறையச்சம் தான். அந்த இறையச்சம் இருந்தால்தான் அந்த நோம்புக்கு அல்லாஹிடத்திலே கூறி கிடைக்கும். எனவே இந்த ரமலானுடைய மாசத்தை அருள் புரிய அல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய ரமலானுடைய மாசத்தை அடைய இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மாசத்தை அடையக்கூடிய நேரத்தில் பொய் பேசி புறம் பேசி வீணான காரியங்கள் ஈடுபட்டு நம்முடைய அமல்களை வீணாக்கி விடாமல் அல்மா எது நன்மையான காரியமாக இருக்கின்றதோ எது இறையச்சத்திற்கு நெருக்கமான காரியமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட தொழுகை நோம்பு ஜக்காத்து தான தர்மங்கள் அதே மாதிரி குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தி அதிகமாக நன்மைகள் செய்து அதன் மூலம் அந்த நோம்புடைய அந்த நோம்பை பாதுகாத்து அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு மறுமைகளை சொர்க்கத்திலே சொர்க்கத்தை தருவானாக என்று கூறி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன். வாஹிதாம் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.